புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். உருதங்கரடில் பொன்மஞ்சள் நிலவு, உருதங்கரடில் பொன்மஞ்சள் நிலவு, என் தெய்வம் சென்ற என் தங்கை. உருதங்கரடில் பொன்மஞ்சள் நிலவு, செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இரு. சிந்தாவனி ஜோதியை போல் ஒன்றான பந்தம் இரு. தங்கை அல்ல தங்கை அல்ல தாயானவள். வீடு நம்ம பேசுறத கேட்கும், செவத்துல காது வச்சா மூச்சோட சத்தம் கேட்கும்ட்டு உன் பாட்டில் உளறிட்டு கிடந்தேன்னு வச்சுக்க, நான் மனசு இறக்க மாட்டேன். உக்கா இழுத்து கட்டு. சித்தார்த்தி பொடிய போடுற. ஓய் கான்ட்ராக்கு, இந்த கண்டத்தில் இதுக்கு என்ன ஓய் பண்ணிருந்து? ஏன் மக்கா கேக்க? இல்ல தெக்கனிக்கு நல்ல ஆழத்துக்கு தோண்டி மண்ணை போட்டு மூடி இருக்குல்ல ஓய், அதாக்கும் கேட்டேன். பணத்தை தோண்டிய இடத்துல ஒரு பயிலும் வேலைக்கு வர மாட்டேன்ட்டான். வெளியூர்காரனை கூப்பிட்டு வந்தா அவன்கிட்ட எவனை பின்ன போட்டுருக்கானே மிஸ்திரி. பொடிய போட்டலாம், போய் செங்கல் எடுத்து இப்போ. அது ஏதோ இருந்துட்டு போட்டோமக்கா, நீ மார்க்க போடு. நீ மத்தையும் ஏமாத்திரு. ஆமால சுத்த முடியும் அதே மிஸ்திரி தான். கண்ண புடஞ்சிட வச்சிருக்க கண்டிருக்க. அவன் அறியாது செய்தானே, விடு. ஏ என்னப்பா காலில் ரத்தம் வருது? அதெல்லாம் உண்ணாவாது போய் போம்புருவா, போய் பேண்டேஜ் போடுப்பா. சரி விடும், கல்லடிக்கு போய் பேடிச்சுட்டு. டேய் செங்கலத்து வீடா போடா. ஐயோ மேஸ்திரி முத நாளே ரத்த கா வாங்குது. டேய் சித்தார்த்து, நானே நாலா பக்கம் தேடி அலைஞ்சு கூட்டியாந்துருக்கேன். டே எப்பா சித்தார்த்து, நீ நினைக்க மாதிரி ஒன்றும் நடக்காதே. போ, காவு வாங்கின நிலம் என்ன கணக்கு போட்டிருக்குன்னு தெரியல, நம்ம தப்பிச்சிடணும்ப்பா.
பிரவேசத்துக்கு நாள் குறிச்சிட்டு தான் பூஜையே போடுறேன். சொன்ன நேரத்துக்கு முடிச்சு கொடுத்துடணும். கோடை காலத்துக்குள்ள பால காய்ச்சிரும் முதலாளி. இந்த மண்ணை நம்பி இருக்க புழுப்பூச்சி பூரா என எல்லா உயிரையும் அழிக்கிறதுக்காண்டி, மணலள்ளி மரத்தை வெட்டி ஏற்படுத்தக்கூடிய சேதத்துக்காண்டி, மனுஷ மக்க நிழல்ல வாழ ஏற்படுத்துற பேரிழப்புக்காண்டி இயற்கை அம்மா எங்க எல்லாரையும் மன்னிச்சு இந்த வீட்டில் வாழப்போறவைகளுக்கெல்லாம் மனநிறைவை உண்டாக்கி வீட்டுக்கு ஒரு உயிரை கொடுத்து எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிடணும்மா. ரொம்ப நேரம் நிக்க வைக்காத, சீக்கிரம் தூக்கி கொடு. ஏய் பாத்து மக்கா. ஏ ரேவதி, நேத்து ரேசனுக்கு போன? எங்கக்கா போறது, எனக்குன்னு ஒன்று வாச்சிருக்கேன். குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட வச்சிருந்த துட்டை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்து நிக்கிது. மிச்சம் இந்த தலையில இருக்க ஒரு மலு மல்லிப்பூ மட்டும்தான்க்கா. மல்லிப்பூ வாசனை வச்சுதான். ஆமாக்கா. என்னடி பல்ல காட்டிட்டு இருக்கீங்க? நாங்க இங்க மேஸ்திரி பல்ல காட்டணும். புதச்சத்துல இருந்து எடுத்த ஒண்ணு பேசி சிரிக்குதோ என்னவோ. இல்லடி மேஸ்திரி, பங்குனி வெயில் பேய்க்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படியே சொல்லுதா? ஏகப்பட்ட வேலை கிடக்கப்பா, பொறுப்பா. நீதான் இந்த சைட்டை பார்த்துக்கணும். ஏன் கண்டாக்க கொண்டு போச்சிட்டானுலோ? செத்து வருதுடி. போய் கண்டாக்க. கண்டாக்க அவன் ஒன்றும் சொல்லலை. நீர் ஒழிச்சாலும் மண்ணு காட்டி கொடுத்துரும். பிரேதத்தில் உருமில்ல அந்த புழுவலை பார்த்தேன், அதான் கேட்டேன். எப்பா முருவா, அது எப்போ நடந்தது? அதுக்காக புழங்காமல் இருக்க முடியுமா? இதுக்கெல்லாம் பயப்படாதே, சம்பளத்தை வேணா கூட்டித்தரேன். சம்பளம்லாம் கூட்டித்தரான்டா. கண்ட்ராக்கு, நீர் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். என்ன சத்தியம் முருவா? சைட்டில் இருந்து ஒரு சாதனமும் களவு போகப்படாது. ம், நீயும் சித்தார்த்து இருக்கும்போது வேற எவன்பா களை வாங்க போகிறான்? வெளியாளுகளை கண்டு பேடி இல்லை, நீர் இங்கேருந்து களவாண்டப்படாது. செத்து எதுக்கு எடுத்தாலும் பல்ல காமிச்சிட்டே இருக்க, போய் சாப்பிட வேண்டாம். கண்ட்ராக்கு, நீ சத்தியடி அடி. உடம்புஸ்தனுக்கு 7 கண்ணுனா உனக்கு 14 கண்ணுடி. அம்மா, அம்மா, இளம் வயசு புண்ண வசியும் பண்ணும் வடிவிக்காரி. நிலத்துல வீடுகிட்ட ஒத்துக்கிட்டவன்ல ஒருத்த ஆக்சிடென்ட்லயும் ஒருத்த மஞ்சள் கம்மலையும் செத்துட்டான். அந்த மேஸ்திரி நம்ம தள்ளில கட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இவ்வளவு லோல் போட்டு நீ எப்படி வேலை பார்க்க? எனக்கு பயமா இருக்குனே. செத்துட்டானவன் சொல்லு, ஆனா மண்ணு கொண்டுட்டேன்னு சொல்ல. மண்ணுக்காண்டி சண்டையிட்டு செத்தவனு பல பேர் உண்டு.
ஆனால் மண் ஆரையும் கொள்ளாதே. இந்த வீட்டில் பல குடும்பங்கள் நல்லா நிம்மதியாட்டு வாழப்போகுது. அதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருப்போம். பேடிச்சாதே, ஒத்த உசுர வீரலை பூட்டியாக வச்ச முடியும். போ போய் சோழிய பாரு மக்கா. என் செவ இந்த சைட்டில் போகணும்னா தாராளமாக போட்டும் மக்கா. மணியாச்சுல இந்த ஆள் பொறுப்பா உட்காந்து வேலை பார்க்க நம்ம உட்காந்துருக்க முடியுமா? நீ வேணா உட்காந்து விளக்கு பிடி.
பண்ணிக்கலாம்ல, ஒரு நாள் கூலியாவது மிஞ்சும். பின்னும் ரெண்டு நாள் வாக்கில் பலவடிக்க சொல்லிட்டேன். நல்லது கெட்டது எல்லாத்தையும் பிடிச்சி நிக்கே சவுரு. அதுக்கு ஆயுதக்கு நேரம் கொடுக்கும்லா. நீ என்ன புறப்படலை? கூலிக்கு மாரடிக்காம உசுர் கொடுக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசுக்கு தான். சீக்கிரமா வேலை முடிச்சு நீ நல்ல மாதிரி இந்த ஊரை விட்டு போகணும். நீ அந்த கையில் விலைக்கு வந்த? இங்க எல்லா வேலையிலயும் சாதி இருக்கு. கல்லு மண்ணு தூக்க தெம்பு இருந்தா போதும், யார் வேணா வேலைக்கு வரலாம். ஓடியால வீட்டுக்கு உசுறு கொடுக்க போறேன்னு உயிரை கொடுத்துட்டு போறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அடியும் புடியானதுல கொஞ்சம் தளர்ச்சியா இருக்கு அவ்வளவுதான். மூளை கேட்டவனுக்கு அறிவே இல்லை. குடிக்க காசு இல்லனா யாருக்குள்ளவும் தயங்க மாட்டான். ஆற சொல்றிய? நேற்று திருட வந்தான்ல, அது என் புருஷன். தம் போதைய வழக்க எப்படிதான் சுயநலமா இருக்கானுங்களோ. மனசுல எது தப்ப வச்சுக்காத, அவன் திரும்பி வருவான். காணாம ஒதுங்கி போயிடு. உன்ன மாதிரி ஆயிரம் பேர் இருக்கா வேலை பார்க்க, பிடிக்கலன்னா போயிட்டே இரு. கேள்வி மயில கேக்குற ஒரு நேரம் இல்லாம என்னால வேலை பார்க்க முடியாது. முடியாது. 20 மூட சிமுடு குறையுது. கணக்கு கேட்டா சத்தி அடிச்சுட்டு புத்திய காட்டிட்டே இல்லையே. உனக்கு கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, சரியா? மூடிட்டு வேலையை பார். வேலையை பார்க்க Thank you.
போவாம உட்காந்துருக்கேன். உனக்கு நல்ல நேரம், இங்க நடந்து போயிடு. என்னால போக முடியாது, அறகுறையா விட்டு கோட்டியா பிடிச்சிருக்க. எந்த வீட்டுக்கு ஊசுர் வர்ற? இந்த பாலப்பொண்ண மனசு பக்கம் வரவிட மாட்டானு. வந்த உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் உன்னை அம்மான்னு சொல்ல பாரு. அப்பதான் முதல்ல சொல்லுவியோ? சாப்பிடலையா? அந்த மேஸ்திரி கையில் காலில் விழுந்து வேலைக்கு கூட்டியாந்துட்டான். அதுக்குன்னு நீ எத்தனை நாள் பேசாமல் இருக்க போகிற? அவர் முகவாட்டமே சரியில்லை. இல்லை, இவா பேசலாம், அந்த ஆளுக்கு எவ்வளவு முகவாட்டமாக இருக்குது. ம், நீ பாட்டுக்கு ஏதாவது கதை கட்டி விட்டு அவள் வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டுறாத. அவள் புருஷனை பற்றி தெரியல. உங்ககிட்ட கலந்துக்காம பிளானை மாத்தினதெல்லாம் என்னோட ஐடியா தான் மலாலி. ஆனா நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் மலாலி. ரூஃப் வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருப்பா. சரி, வேற என்ன வேலை பாக்கி இருக்கு மலாலி? பாத்ரூம் வேலை மட்டும் பாக்கி இருக்கு மலாலி. அதையும் நல்லபடியா முடிச்சிரு. சரி மலாலி. மதி, உன் வேகத்துக்கு இங்க ஒருத்தர் ஈடு கொடுக்க மாட்டாங்க போலுக்க. ஒரு வாரமா இந்த ஸ்லாப் போட்டு பூசி கலந்து பயிலுக்கு எங்க மலாலி குறுக்கு வலை? என்ன இருந்தாலும் உன் திறமை யாருக்கு வராது. சீக்கிரம் முடிச்சு கொடுத்துடே. தெக்கப்பாட்டு வீடு இல்லையா? கிழக்க முன் கட்டில் வரும். உள்ளே வந்த உடனே ரூம் இருந்தால் கொள்ளார். மெக்கானிக்கு கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். உடம்பு சென்டர் சொல்லிடு. ஏ, உடம்பு சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போப்பா. ம், ஆளுவ ஜீவிக்க போகிற வீடு. ம், பிறவ எப்போ உன்னை மறைச்சிட்டே கிடக்கும். நீ சொல்லு, அவளுக்கு இஷ்டப்படும். இம்பிட்டு மனக்கட்டு உசுர பணியை வச்சு கட்டினல்ல, இப்போ உனக்கு என்ன கிடைச்சது? இனிமே இந்த மேஸ்திரிக்கிட்ட வேற கூலி வாங்க அலையணும். இந்த வீட்டுக்கு உயிர் இருக்குன்னு உன்னை நீயே ஏமாத்திக்காம பொழைக்கிறதுக்கான வழியை பாரு. Thank you.
மனசுலாச்சா? மனசுலாச்சா? நீ விசுவாசிச்சா வீட்டுக்கு உயிர் உண்டு. நாம் என்ன நினைச்சோமோ அது இந்த வீடு செய்யும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வீடு என்ன முருவான்னு வெளிச்சம் நான் நம்பேன். அது யாருக்கும் நல்லா சுத்தி திரிஞ்சு உருத்தா நினைச்சிட்டு இருந்த வீட்டுல ஒரு மாசம் பிறகு உள்ளுக்கே நுழைய முடியாது. ஆமா, நீ இன்னும் மேஸ்திரி ஆவல? இந்த தொழில சாரி இல்ல, ஆனா இந்த வேலை கொடுக்கற உரிமையானவங்க இருக்காங்க பத்தியா, அவங்ககிட்ட சாரி இருக்கு. அப்படித்தான் இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு இங்கே வாழணும்னு ஆசையாக இருக்கு. சித்தார்த்து வெளியே போயிருக்காங்க. எனக்கு கால் வலிக்குது மக்கா. இது கையோட கொண்டு நீ மேலே கொண்டு கட்டிட்டு நான் பாட்டுக்கேன். வீட்டுக்காரன் திட்டிட்டு இருக்கானுவா? தடியங்க கட்டுறதுக்கெல்லாம் ஓனர் கூட தட்டிட்டு இருக்கானுப்பா. அங்க தொட்டு இங்க தொட்டு எப்பொண்டாட்டி உறவு வந்துட்டான். பா,
பண்ணி ஒரு நல்ல நாள் பெருநாள் வந்துடக்கூடாதே. முன்னாடி வந்து நின்றுவியலே, பந்தி தானே பின்னாடி போட்டிருக்கு, அங்கே போய் தின்னு. மா முருவேன், நம்ம வீட்டில் வேலை பார்த்தா கொத்தனா இருமா? கூலிக்கு தானே வேலை பார்த்தான், அதுக்காக திறந்த வீட்டுக்குள்ள நாயும் நுழைஞ்ச மாதிரி வந்து நிற்கும். உன்னை ஆட்டோவில் தானே இருக்க சொன்னேன், விசேஷம் நடக்க வீட்டில் வந்து நின்றுட்டுருக்க. இந்தா சாப்பிடு, புது துணி எடுத்து கொடுத்து, சம்பளம் கொடுத்து, சாப்பாடும் போட்டு கௌரவமாக நடத்துகிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? எதுவாக இருந்தாலும் ஏன்ட்டா கேட்க வேண்டியதானே, எதுக்கு அங்கே போய் நிற்க? நீ புது துணி வாங்கிட்டா வீட்டை கட்டணுக்கே ஒருத்தில்லைங்க. ஆமாண்டி, உனக்கு பத்திரத்தை போட்டு நீட்டிடணும். யோ வெக்கமில்ல உனக்கு, வாயா. இப்போ வச்சு புரிஞ்சுக்கோ, இங்கே மனுஷங்களை தவிர வேற எதையும் உசுரான்னு நினைக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு இப்படி இருக்காத. யோ திரும்பவே மாட்டியா? அக்கா கலதக்கா ஆஸ்பத்திரியில் கூட்டிட்டு வந்தோம், யார் எது பேசுகிறாலும் புரியலக்கா, இப்படியே கோட்டி பிடிச்ச மாதிரியே இருக்கா இருக்கா. முருவா முருவா முருவா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வீடு என்ன முருவான்னு விழிச்சோம் நான் நம்பியேன். கரகரமேகம் கண்களுக்குள்